இறைவா எனக்கு புன்னகைகளை கொடு என்று கேட்டேன். அவர் கண்ணீரை கொடுத்து விட்டார். நான் வரம் கேட்டேன், சாபம் கொடுத்து விட்டாயே என்று கேட்டபோது இறைவன் சொன்னான், தண்ணீர் வேண்டாம், மழை வேண்டாம், ஆனால் விளைச்சலை மட்டும் கொடு என்று எப்படி கேட்கிறாய்? அப்படி கேட்பது என்பது சரியாக அல்ல. உண்மையை சொல்வதானால் கண்ணீர் கண்களின் புன்னகை, புன்னகை இதழ்களின் கண்ணீர் என்று சொன்ன அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகளை ஆய்வு செய்து கண்ணீரும் புன்னகையுமாக சமர்ப்பித்திருக்கிற எங்கள் அன்புக்குரிய படைப்பாளி முனைவர் நர்கீஸ் பானு அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். சபையோர் அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் பேசியிருக்காங்க, நான் ஒரு கத்துக்குட்டி தான் பேசுகிறேன். மகாகவி பாரதியார் பற்றி வந்து அவங்க மனைவி செல்லம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தோடொட்டி வாழ வகை அறியாத கணவருடன் அமர வாழ்வு வாழ்ந்தேன் என்றால் உங்களுக்கு சிரிப்பாகத்தான் இருக்கும். யாருக்கு மனைவியாக வாழ்ந்தாலும் வாய்க்கலாம், ஆனால் கவிஞன் மனைவியாக இருப்பது மிகவும் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் மங்கையர்க்கரசி அம்மாவுக்கும் அவங்க வாழ்ந்தபோது ரொம்ப ரொம்ப கடினமான வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும். அவர் எழுத்து வந்து சிலர் வந்து ரொம்ப தவறாக விமர்சிக்கிறாங்க. ஆனால் தமிழில் உச்சபட்ச படைப்பாளி அசோகமித்திரனுக்கும் மேல், பி சிங்காரத்திற்கும் மேல், தமிழில் எழுதிய எல்லா படைப்பாளிகளுக்கும் மேல் தஞ்சை பிரகாஷ் என அவரோட திசை நோக்கி தொழுகிறாரு சாரு நிவேதிதா. நம்ம யார் பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையே வார்த்தையே நம்ம எடுத்துக்கலாம். அவரோட ஒரு நாவல் வந்து மிஷன் தெரு. அது வந்து ஒரு துடுக்கான, தைரியமான, அறிவான, ஒரு அழகான ஒரு எஸ்தரோட கதை தான் அந்த கதை. அந்த கதையோட நாவலோட முன்னுரையில் நானறிந்த பிரகாஷ் அப்படின்ற தலைப்பில் திருமதி மங்கையர்க்கரசி அம்மா அவங்க சொல்கிறாங்க, சக மனிதர்களை மிகவும் கூர்ந்து அவதானிப்பார், பெண்களை அவ்வாறு கவனிக்கிற போது எனக்கு அச்சமும் கவலையும் கூட தோன்றுவதுண்டு, அவரிடமே சொல்லவும் செய்திருக்கிறேன். எதிர்பாலின ஈர்ப்பு என்பது இயற்கை, மனிதர்களை தவிர்த்து பிற உயிர் வகைகள் யாவும் இதனை இயல்பாக எதிர்கொள்கின்றன, கடந்து போகின்றன. மனிதன் அறிவுஜீவியானபடியால் இந்த இயல்பான தன்மையை இடியாப்ப சிக்கலாக்கி கொண்டு அள்ளலுறுகின்றனர் அப்படின்னு அவர் சொன்னதா திருமதி மங்கையர்க்கரசி அம்மா வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த எண்ணம் வந்து எல்லா ஆண் படைப்பாளிகளோட மனைவிமார்களுக்கு இயல்பானது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் பெண் படைப்பாளிகளோட கணவன்மார்கள் வந்து இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை வந்து அவளுக்கு கிடைக்கிற புகழையோ அவளுக்கு கிடைக்கிற கௌரவத்தையோ அவங்க வந்து ஒரு பொறாமை உணர்ச்சியோட தான் பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் ஒரு பெண் வந்து எப்பயுமே தன்னுடைய கணவன் வந்து புகழின் உச்சிக்கு செல்லும்போது ஒரு பெண் வந்து ரொம்ப மகிழ்ந்து போகிறா, ரொம்ப பெருமை அடைகிறா, கணவன் குறித்து வந்து ரொம்ப பெருமை அடைகிறா. அது போல தான் திருமதி மங்கையர்க்கரசி அம்மா வந்து இந்த காதலர் தினம் கொண்டாட போகிறோம் நாளைக்கு, அவருக்கு சரியான அஞ்சலியாக இந்த 5 நூல்களையும் தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவர் மேலே எவ்வளவு காதலும் அன்பும் அவங்களுக்கு இருந்திருந்தா ஒரு 20 வருஷம் கழித்து ஒரு பொக்கிஷமாக அதை பாதுகாத்து நமக்கு வந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு எப்படி படைத்து கொண்டு எப்படி அவங்க தொகுத்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி நம்ம மகிழ்ச்சி அடையலாம். மலரினும் மெலிது காமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். ஆனால் அந்த வள்ளுவர் தான் வந்து வாழ்வின் காமத்தை திறந்து போட்டு முத்துக்களை அள்ளி தமிழில் அனுபவமாக வாரி இறைத்திருக்கிறான். அதுபோல தான் தஞ்சை பிரகாஷ் அவர்கள் வந்து அவரோட படைப்புகள் எல்லாமே பாலியல் ரீதியான பிறழ்வுகள் என்றும் குற்றம் என்றும் சமூகத்தாலும் சட்டத்தாலும் தள்ளி வைக்கப்பட்ட பல விஷயங்களுக்குள் தஞ்சை பிரகாஷ் தயக்கமின்றி அந்த விஷயங்களுக்குள் புகுந்திருக்கிறார். இதன் காரணமாக அவருடைய நாவல்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் திரு மங்கையர்க்கரசி அவர்களுடைய மனம் எவ்வாறு புண்பட்டிருக்கும் என என்னால் உணர முடிகிறது. தி ஜானகிராமன் அவர்கள் வந்து நாசூக்கா இந்த பாலியல் ரீதியான விஷயங்களை வந்து எழுதியிருக்காரு. ஆனால் நாசுக்கின் எல்லையிலேயே அவர்கள் நின்று கொண்டார்கள். அதனால் அவர்கள் பெற்ற வெற்றிகளும் அதிகம். தஞ்சை பிரகாஷ் வந்து நாசுக்கின் எல்லையை தாண்டி போகிறார். மீறியும் சில கதைகள் ஆழமும் அழகும் கொண்டிருக்கின்றன. மகாகவி பாரதியார்
அவருடைய கவிதை எழுத எழுதுகோலை எடுத்து வைப்பதில் இருந்து அவர் எழுதிய கவிதைகளை பத்திரமாக சேகரித்து உலகிற்கு தந்தது வரை செல்லம்மாவின் பணி பெரியது. அவரை போலவே திரு தஞ்சை பிரகாஷ் அவர்களின் இறப்புக்கு பின் இத்தனை ஆண்டு காலமாக இதனை பொக்கிஷம் போல பாதுகாத்து அனைத்தையும் அச்சாக்கி கொண்டு வர வேண்டும் என்ற இந்த சிறந்த நோக்கத்தில் தன் கைப்பொருள் கொண்டு செலவு செய்து இந்த நூலை வெளிக்கொணர்ந்திருக்கும் திருமதி மங்கையர்கரசி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. முனைவர் நர்கீஸ் பானு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.